மாரி செல்வராஜ். கடந்த 2018 ஆண்டு பரியேறும் பெருமாள் என்ற திரைப்படம் வெளிவந்த பிறகு தமிழ் சினிமாவின் மிக முக்கிய இயக்குநர்கள்ல ஒருவராக மாறிட்டாரு மாரி செல்வராஜ். அதன் பிறகு 2021 ஆண்டு தனுஷை வைத்து இவர் கொடுத்த கர்ணன் திரைப்படத்தை இயக்கிய பிறகு தமிழ் சினிமாவின் வெற்றிகரமான இயக்குநர்களில் ஒருவராகவும் மாறினாரு. இப்படி தமிழ் சினிமாவில் ப ரஞ்சித், வெற்றிமாறன் உள்ளிட்டோர் பேசக்கூடிய சமூக கருத்துக்கள் பேசும் இயக்குநர்களின் வரிசையில் மாரி செல்வராஜும் இணைந்து விட்டார். 2014 ஆண்டு மெட்ராஸ் திரைப்படம் முதல் இயக்குனர் ப ரஞ்சித் சாதிய பிரிவினை மற்றும் கொடுமைகளுக்கு எதிராக தன் சித்தாந்தங்களை தன் திரைப்படங்களில் தாங்கி பிடிக்க தொடங்கினார். தேவர் மகன், சின்ன கவுண்டர், யஜமான் உள்ளிட்ட சாதி அடையாளங்களை பேசும் தமிழ் சினிமாவில் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ப ரஞ்சித் ஒழிக்க பார்க்கிறார் என்ற பேச்சு தமிழ் சினிமாவில் எழத் தொடங்கியது. கபாலி, காலா என்ற சூப்பர் ஸ்டாரின் இரு திரைப்படங்களை இயக்கிய பின் ப ரஞ்சித் மற்றும் அவரது கருத்துக்கள் தமிழ் சினிமாவில் வணிக ரீதியிலும் ஜெயிக்க தொடங்கியது. அந்த வரிசையில் இயக்குனர் வெற்றிமாறனின் அசுரன் மற்றும் மாரி செல்வராஜின் திரைப்படங்களும் இணைந்து கொள்ள தமிழ் சினிமாவில் முற்போக்கு சிந்தனைகளை ஓங்கி பிடிக்கும் சினிமாக்களை இயக்கும் இயக்குநர்களாக மூவருமே வலம் வந்து கொண்டிருக்காங்க. இந்த மூவரது திரைப்படங்களை தமிழ் சினிமா ரசிகர்கள் சாதி மதம் கடந்து கொண்டாடி தீர்க்கிறார்கள். அதிலும் மாரி செல்வராஜை இரண்டு படங்களிலேயே மிகப்பெரிய இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்க மாரி செல்வராஜ் கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளத்தில் அவரது கருத்துக்களால் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாகி வராரு. அதாவது, ஒரு நேர்காணலில் அவர் கூறும்போது, சாதி என்பது சமூக ஏற்றத்தாழ்வு மட்டுமல்ல, நான் என் மனைவியிடம் ஆதிக்கம் செலுத்தினால் அதுவும் சாதிதான், என் துணை இயக்குநர்களிடம் என் ஆதிக்கத்தை செலுத்தினால் அதுவும் சாதிதான், எந்த இடத்தில் ஆதிக்கம் இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் சாதி இருக்கிறது என்ற திரைப்பட வசனத்தை நேர்காணலில் பேசினார். ஆனால் மற்றொரு புறம் மாரி செல்வராஜுடன் பணியாற்றிய நடிகர்கள் அவர் குறித்து யதார்த்தமாக பேசிய பேச்சும் மாரி செல்வராஜ் கூறிய கருத்தும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இயக்குனரும் தற்போது சின்னத்திரையில் பிரபலமான ஜி மாரிமுத்து பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் நடிச்சது குறித்து மாரிமுத்து கூறுகையில், இயக்குனர் மாரி செல்வராஜ் மிகவும் ஸ்ட்ரிக்டானவர், காட்சிகள் கரெக்டா ஒழுங்கா வரலனா நடிகர்களை விடமாட்டார், ரீடேக் எடுத்துக்கொண்டே இருப்பார். படத்தில் நடித்த ஹீரோ கதிரை ரயில்வே டிராக்கில் வெறுங்காலோடு ஓட வைத்தார். அப்போது அவருக்கு காலில் கல் குத்தி காயங்கள் கூட ஏற்பட்டது என்று மாரி செல்வராஜின் டைரக்டோரியல் ஸ்கில்லை பாராட்டி பேசினார். அப்போது மற்றொரு நேர்காணலில் மாமன்னன் படத்தில் நடித்தது குறித்து உதயநிதியும் வடிவேலும் பேசுகையில், மாரி செல்வராஜ் மிகவும் கோபப்படக்கூடிய இயக்குனர், சரியாக எதுவும் நடக்கவில்லை என்றால் துணை இயக்குநர்களை திட்டுவார் என்று இருவருமே பேசினாங்க. மேலும் பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் பரியனின் தந்தையாக நெல்லை தங்கராசு ஒரு பேட்டியில் கூறும்போது, நான் வசனத்தை மறந்தால் என்னை மாரி செல்வராஜ் அறைந்தார் என்று அவருமே பேசியிருக்காரு. மேலே குறிப்பிட்ட அனைத்து பேச்சுகளையும் மாரி செல்வராஜ் கூறியதையும் ஒப்பிட்டு இணையதளத்தில் மாரி செல்வராஜுக்கு எதிராக பல கருத்துக்கள் பரவி வருது. இப்படி எல்லா இடத்திலும் சாதி இருக்கிறது, நாம் ஆதிக்கம் செலுத்தி ஒருவரை துன்புறுத்தினால் அதுவும் சாதிதான் என்று பேசும் மாரி தனது உதவி இயக்குநர்களிடம் தன்னிடம் பணியாற்றும் நடிகர்களை அவரது சொல்லுக்கு ஏற்ப நடத்தினாரா என்ற கேள்வி ஒருபுறம் எழுகிறது. இதே மாதிரி மாரி செல்வராஜ் தனுஷ் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போன்ற பெரிய நடிகர்களிடம் அவர்களது நடிப்பை இப்படி ஸ்ட்ரிக்டாக கண்டித்து பெற முடியுமா என்ற சரமாரி கேள்வியை இணையவாசிகள் மாரி செல்வராஜை நோக்கி எழுப்பி வராங்க.